ஹேம் டிஎன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். யோகா பகுதியில் முத்திரைகள் பற்றி பார்த்துட்ருக்கோம், நிறைய முத்திரைகள் கற்றுட்ருக்கோம். இன்றைக்கி முக்கியமான ஒரு முத்திரை லிங்க முத்திரை பற்றி கற்றுக்க போகிறோம். லிங்க வடிவத்தில் நம்மளோட கைகளில் விரல்களை நம்ம வைக்கிறதுனால இது பேர் லிங்க முத்திரை, சிவலிங்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சிவலிங்கம், லிங்கம் சிவன் வடிவங்கிறே அப்படின்னா என்ன அர்த்தம், அர்த்தநாரீஸ்வரருடைய வடிவம், சிவன் பாதி பார்வதி பாதி. அதாவது என்னன்னா நம்மளுடைய உடலில் ஆண் சக்தியும் இருக்குது பெண் சக்தியும் இருக்குது எப்பொழுதுமே. அதாவது சூரிய சக்தி சந்திரனுடைய சக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பகுதியில் வலது புறத்தில் பாடியினுடைய ஹீட்டுடைய கண்ட்ரோல், இடது புறத்தில் சில்னஸ்னுடைய கண்ட்ரோல், ஓகேங்களா. சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸினுடைய கண்ட்ரோல், வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொன்னோன்னா. அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உடலுடைய சூடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த முத்திரை ஹெல்ப் பண்ணுது லிங்க முத்திரை. அது அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உடலில் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த கொரோனா கிருமி வந்து ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணுது, அதனால் மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த லிங்க முத்திரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வலது கையில் நம்ம சின் முத்திரை எடுத்துக்கிறோங்க. இடது கட்ட விரலுக்குள்ளே இப்படி சின் முத்திரையை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். மற்ற விரல்களை இப்படி கோர்த்து ஒன்றா வச்சுக்கிறோம். லிங்க முத்திரை லிங்க மாதிரி இருக்குது பாருங்கள். கட்டை விரல் இப்படி நிமிர்ந்துருக்கணும் எப்பொழுதுமே, மற்ற விரல்கள் இப்படி சேர்ந்து. ஒரு லிங்கம் எப்படி இருக்கும், கீழே ஒரு பீடம் அதுக்கு மேலே ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி லிங்க வடிவில் இருக்கிறதுனால இது லிங்க முத்திரைன்னு சொல்கிறோம். கட்டை விரல், இடது கை கட்டை விரல் நேராக நிமிர்ந்துருக்கணும். மற்ற விரல்களெல்லாம் இப்படி கையோடு ஒட்டி இருக்கணும், இப்படி தூக்கிட்டுலாம் நிற்கக்கூடாது, இப்படி ஒட்டி வச்சுக்கிறோம். இப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கணும், இப்படி ஓட்டையெல்லாம் இப்படிலாம் வைக்கக்கூடாது, ஓகேங்களா. இப்படி இணைச்சி இருக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு ஓட்டம் சரியாக ஓட ஆரம்பிக்குது. அந்த ஆற்றல் வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது உடலில் இருக்கக்கூடிய நெருப்புத்தன்மையும் நீர்த்தன்மையும் பேலன்ஸ் பண்ணுது. அதாவது பஞ்சபூத எல்லா விரல்களையும் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால பஞ்சபூதத்தில் ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. இந்த முத்திரை ஜுரம் இருக்கும்பொழுது, ஃபீவர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடல் சூடு அதிகமாக இருக்கும்பொழுது அதை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே சமயத்தில் ரொம்ப குளிர் நடுங்கும் பொழுதும் இந்த முத்திரை உடலினுடைய சூடு அதிகரித்து நமக்கு அதை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்மளே நம்ம சாதாரண நேரங்கள்லேயே குளிர் ரொம்ப இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கையை நம்ம சேர்த்து வச்சுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த முத்திரை நம்மளுடைய உடல் சூடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த முத்திரை ஹெல்ப் பண்ணுது, லிங்க முத்திரை. இந்த லிங்க முத்திரையோட சேர்த்து நம்ம லிங்க முத்ரா மெடிடேஷன் அதையும் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம லிங்க முத்திரையும் மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது கட்டை விரல் வச்சுக்கிறோம், ஆட்காட்டி விரலை சுற்றி கட்டை விரலோடு இணைச்சிக்கிறோம் வலது கையை, மற்ற விரல்கள் இப்படி கோர்த்துக்கிறோம், மடி மேலே கம்ஃபர்டபுளாக அப்படி வச்சுக்கலாம். இது லிங்க முத்திரை. நன்றி.